ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சேனை கிழங்கு வச்சு எப்படி வறுவல் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தி கூட இது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேனை கிழங்கு இந்த மாதிரி தோல் எடுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிழங்கும் பீஸ் போட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எல்லா கிழங்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேனில் அது போட்டுக்கோங்க, கட் பண்ணதெல்லாம். அதில் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. இந்த கிழங்கு நல்லா முழுங்குற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த கிழங்கு நல்லா வேகணும், அது வரைக்கும் மூடி விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் மூடி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும், இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கலங்க மட்டும். இப்போ பாருங்கள், இந்த பீசஸில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க போதும், ஏன்னா நாங்கள் வேக வைக்கிறப்பவே போட்டோம் இல்லையா, அதனால தான். அப்புறமா நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் இருக்குது இல்லையா, மிளகு தட்டி போட்டுக்கோங்க, இல்லைனா பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம். தட்டி போட்டிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீசஸில் நல்லா அந்த மசாலா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியாக இருக்கும், ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ எல்லாத்துக்கும் மசாலா கலந்து எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா சேரணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தவ்வா வச்சு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் இந்த பீசஸ் மசாலா கலந்து எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பீசஸ் போட்டுருங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரியே போடுங்க ஆயிலில். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு இந்த மாதிரி. இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஸ்பைசியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுக்கு பாருங்கள். எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இப்போ அந்த சைடும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்தாச்சு, நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.